வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மையமாக வச்சு கிரீக்கை சேர்ந்த எழுத்தாளர் நிக்கோஸ் கஜன்ஜாக்கீஸ் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேர் ஜோர்பா என்கின்ற கிரேக்கன். இங்கிலீஷில் இது ஜோர்பா தி கிரீக். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த புத்தகத்தை வாழ்நாளில் நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு ஓஷோ அவர்கள் பரிந்துரைக்கிறாரு. அந்த கதையோட சாராம்சத்தை சொல்லி அந்த கதைக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. ஓஷோ அவர்களுடைய பார்வையிலிருந்து இப்போ இந்த கதையை பார்ப்போம். ஆமாம், அந்த கதையில் பிரதானமான ஹீரோவோட பாத்திரத்தின் பெயர் தான் ஜோர்பா. ஒரு இடத்துல ஜோர்பா ஒரு முதலாளிக்கிட்ட சொல்கிறாரு, உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் கிறுக்குத்தனம், அதுதான் உங்ககிட்ட குறையுது. ஒரு மனுஷங்கிட்ட கொஞ்சம் கூட கிறுக்குத்தனம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜோர்பா மூலியமா இந்த நூலாசிரியர் சொல்வது உண்மைதான். கொஞ்சம் கிறுக்குத்தனம் உங்களுக்கு ஒரு பரிணாமத்தை கொடுக்குது, உங்கள் வாழ்க்கையில் கவிதையை கொடுக்குது, வருத்தம் தோய்ந்த இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ ஒரு தைரியத்தை கொடுக்குது. அந்த ஜோர்பாவின் அழகு இணையற்றது. அந்த புனிதத்தை எழுதின நிக்கோஸ் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர். அவரை சர்ச்சும் கிறித்துவ மதமும் என்ன பாடுபடுத்தி தெரியுமா? ஜோர்பா ஒரு கற்பனை பாத்திரம்தான். அவனுடைய கதை வரலாறு இல்லை, வெறும் கற்பனை கதை தான். அந்த கதையை எழுதுனதுக்காகவே அந்த ஆசிரியர் சர்ச்சிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நீங்கள் உங்கள் புத்தகத்தை திரும்ப எடுத்துக்கலைன்னா உங்களை சர்ச்சிலிருந்து வெளியேற்றிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துனாங்க. ஆனால் அந்த நூலாசிரியர் இதுக்கெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படலை. அவர் பின்வாங்க மறுத்துட்டார். அவரை உடனே கிறித்துவ மதத்திலிருந்து விலக்கி வச்சுட்டாங்க. அவர் இறந்தால் கண்டிப்பாக நரகந்தான்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஜோர்பாங்கிற பாத்திரம் அந்த ஆசிரியர் நிக்கோஸ் தான். அன்னைக்கு இருந்த மதத்தால் தன்னோட தனி மனித தன்மை நசுக்கப்பட்டதாக உணர்ந்தார் ஆசிரியர். அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை கிறித்துவ மதம் வாழ விடாமல் தடுத்துருச்சுன்னு நினச்சாரு. அவர் அப்படி அந்த மதம் தடுக்கலைன்னா அவர் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாரோ, எப்படி வாழ்ந்திருப்பாரோ, அப்படி தான் அந்த பாத்திரம் ஜோர்பா வாழ்ந்திருக்கான். தான் வாழ முடியாத ஒரு பாத்திரத்தை தான் அந்த படைப்பாளி உருவாக்கியிருக்காரு. ஜோர்பா ஒரு அழகான மனுஷன். அவனுக்கு சொர்க்கத்து மேலேயும் ஆசை இல்லை, நரகத்துக்கு மேலேயும் பயம் இல்லை. அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். வருங்காலத்துக்குன்னு பெருசாக எந்த திட்டமும் போடாமல் வருவதையெல்லாம் எதிர்நோக்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் ஜோர்பா. ஜோர்பா தான் வாழ்க்கையை ரசித்தான், அனுபவித்தான். உணவு, மது, பெண்கள்னு எதுலேயும் குறை வைக்கலை. நாள் முழுக்க கடுமையாக உழைப்பான். மாலை நேரம் வந்துட்டால் தன்னோட இசைக்கருவியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு போயிடுவான். அங்கே நேரம் போகிறதே தெரியாமல் ஆடுவான், பாடுவான், ஒரே கொண்டாட்டமாக இருப்பான். இந்த நூலாசிரியர் நிக்கோஸ்குள்ளே 2 மனிதர்கள் உண்டு. அவர்களில் ஒரு மனிதனாக ஜோர்பாவை படைத்தாரு, இன்னொரு மனிதனாக அவனோட முதலாளியை படைத்தாரு. ஜோர்பாவின் முதலாளி எப்போதும் வருத்தமாகவே இருப்பார். தன்னோட கணக்கு விளக்குகளை பார்த்துக்கிட்டு சோகமாகவே அலுவலகத்தில் எப்பயும் உட்காந்துட்டு இருப்பார். அவர் வாழ்க்கையில் சிரிப்பும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை, ரசனையும் இல்லை, எதுவுமே இல்லை. அலுவலகத்தை விட்டு வெளியே கூட போக மாட்டார். அவருக்கு தான் வேலைக்காரன் ஜோர்பாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். நான் சம்பாதிக்கிறதுல 1/100 கூட இவன் சம்பாதிக்கலை, அப்படி இருந்தாலும் சக்கரவர்த்தி போல வாழ்ந்துட்டுருக்கான். நாளை என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறான். ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, மது என்ன, பெண்கள் என்ன, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், வருத்தமா, கவலையா, காலத்தை கழிச்சிக்கிட்டு என்று அடிக்கடி புலம்பிகிட்ருப்பார். ஜோர்பா வெறும் கற்பனை அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் வாழ நினைக்கிற ரசனையுள்ள வாழ்க்கையின் மொத்த உருவம் தான் ஜோர்பா. அது போகட்டும், இந்த ஜோர்பா வெறும் கற்பனை கதை தான். இருந்தாலும் கிறித்துவ பாதிரியார்களுக்கு ஏன் இது மேலே ஒரு கோபம் வரணும், இந்த நூலை ஏன் கண்டனம் செய்யணும்? காரணம் இருக்குது. ஒவ்வொரு கிறித்துவர்களுக்குள்ளும் புதைந்து கிடக்கும் மொத்த ஆசைகளின் வடிவம்தான் ஜோர்பா அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. ஒரு கிறித்துவனாக வாழ முடியாத ஒரு நல்ல வாழ்க்கையை தான் ஜோர்பா வாழ்ந்து காட்டுறான். அது ஆபத்தானது தானே, அதனால தான் அதை தடை செய்ய ஆசைப்படுறாங்க. ஆனால் ஜோர்பா ஒரு அற்புதமான மனிதன். கதையில் ஒரு நிகழ்ச்சி. ஜோர்பாவோட முதலாளி அவங்ககிட்ட நிறையா பணத்தை கொடுத்து வேறு ஊருக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. ஜோர்பா அது எல்லாத்தையும் மறந்துடுறான். அந்த ஊருக்கு போய் நல்லா உயர்ந்த ரக உணவு சாப்பிட்றான், மதுபானத்திலேயே மிதக்கிறான், பெண்களோடவே இருக்கான். அவன் முதலாளி அவனுக்கு ஆணையிட்டதும் ஞாபகம் வருது. அவன் கையில் இன்னமும் பணம் இருக்குது, இருந்தாலும் ஏன் திரும்ப போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். முதலாளி நிச்சயமாக கோவப்படுவார், குதிக்க போகிறாரு. சரி, குதிக்கட்டும், அது அவர் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து போகிறான். 3 நாளில் வரேன்னு போனவன் 3 வாரம் கழித்து திரும்ப வரான். கையில் எந்த பொருளும் இல்லை, ஆனால் நிறைய கதையோடு வரான். மிக அருமையான பயணம் முதலாளி, நீங்கள் கூட வந்திருக்கணும். பாபிலோன் நகரத்து பெண்கள் அழகாக வர்ணிக்க வார்த்தையே இல்லை, அதுவும் அவங்க ஊர் மது இருக்கே, அது போல் நான் சுவைச்சதே இல்லை. அந்த முதலாளிக்கு கடுமையாக கோபம் வருது. முட்டால், நான் வாங்க சொன்ன பொருள் எங்க, என் பணம் எல்லாம் எங்க, மொத்த பணத்துக்கும் ஃபஸ்ட்டு கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உணவு, மது, பெண் என்று பல அழகான பொருள் இருக்கும்போது நீங்கள் வாங்க சொன்ன சின்ன சின்ன பொருளெல்லாம்
எனக்கு முக்கியமாகவே படலை முதலாளி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை வேணா என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை, எனக்கு அங்கே இருந்த சூழ்நிலை அப்படி, அதனால தான் என்னால் சீக்கிரம் திரும்ப முடில. என்னை மன்னிச்சுக்கோங்க முதலாளி, நான் திரும்ப வந்துட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க, அடுத்த முறை போகும்போது மறக்காமல் நீங்கள் சொன்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன். அந்த முதலாளிக்கு முகமெல்லாம் சிறந்துருச்சு. இனிமேல் உன்னை எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புலன் இன்பத்தை மையமாக கொண்ட ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தான் ஜோர்பா. அந்த வாழ்க்கையில் கவலை இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, பாவம் புண்ணியங்களை பற்றி பயம் இல்லை, அக்கறையும் இல்லை. நிக்கோஸ் உங்களோட பிரதிநிதி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பிரதிபலிக்கிறாரு. அவர் அற்புதமான மனிதர். பழைய கால மத சமுதாய கோட்பாடுக்கு பலியானவர். அவர் ரொம்ப மென்மையானவர். அதனால தான் அவருக்கு பிரிவினை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அவர் மிகச்சிறந்த அறிவாளி. அதனால தான் தனக்குள்ளே இருந்த தேவையில்லாத பிரிவினைகளை அவர்னால் அடையாளம் கண்டுக்க முடிஞ்சிச்சு. அந்த உணர்வு தான் அவருக்கு பெரும் சித்திரவதையாக இருந்துச்சு. உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்பட்டா அந்த நிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அது நரகம், சித்திரவதை, வேதனை. உங்களில் ஒரு பகுதி ஒரு செயலை செய்ய விரும்பும், ஆனால் உடனே அடுத்த பகுதி குறுக்கு விழுந்து தடுக்கும். அப்படி செய்தால் பாவம் அப்படின்னு. இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே அமைதியாக இருக்க முடியும்? தனக்குள்ளேயே அமைதியாக இல்லாதவன் எப்படி இந்த உலகத்தோட அமைதியாக இருக்க முடியும்? தாம் பண்பாட்டோட எப்படி அமைதியாக வாழ முடியும்? ஒரு இருப்பு நிலையோட எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இந்த பிரபஞ்ச இருப்புங்கிற கட்டடத்தில் ஒரு செங்கல் தான் ஒரு தனி மனுஷன். இந்த ஜோர்பா ஒவ்வொரு மனிதனிலையும் வாழ வேணுங்கிறது தான் என் ஆசை. அப்படி வாழ்கிறது உங்கள் ஒவ்வொருத்தரோட உரிமை. ஆனால் நீங்கள் ஜோர்பாவோட நின்றக்கூடாது, அதையும் தாண்டி பயணிக்கணும். ஜோர்பா ஒரு ஆரம்ப கட்டம் மட்டும்தான். நீங்கள் ஒரே சமயத்தில் கிரேக்க ஜோர்பாவாகவும் இருக்கணும், கௌதம புத்தராகவும் இருக்கணும். அதுதான் என் ஆசை. அந்த நிலையை விட குறையிறத நான் எப்பயும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஜோர்பா இந்த பூமியை, இதில் உள்ள பூக்களை, பச்சை வயல்களை, மலைகளை, ஆறுகளை, கடல்களை பிரதிபலிக்கிறான். ஆனால் புத்தரோ விண்வெளியில் அதில் உள்ள விண்மீன்களை, மேகங்களை, வானவில்ல பிரதிபலிக்கிறாரு. பூமி இல்லாத வானம் வெறிச்சோடி காலியாக தான் இருக்கும். பூமி இல்லாத வானம் சிரிக்க முடியாது. வானம் இல்லைன்னா பூமிக்கும் உயிரே இல்லை. வானமும் பூமியும் சேர்ந்து இருக்கும்போது தான் ஒரு அழகான நடனம் உருவாகுது. அந்த உறவில் ஒரு சிரிப்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள பிரிவினை எதுவும் இல்லாமல் முழுமையாக ஜோர்பாகவே, குற்ற உணர்வு எதுவும் இல்லாமல் வாழ்ந்தா அவன் புத்தர் நிலையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான். அப்படி தான் அர்த்தம். புத்தர் உருவான பாதையில் அவன் பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டான்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதோட புத்தராகிற பாதையில் முதல் பாதி ரொம்ப கடினமானது. ஏன்னா மதங்கள் எல்லாமே உங்கள் பயணத்தை தடுக்குது, எதிர்க்குது. எல்லா மதங்களும் உங்கள் பாதையிலிருந்து திசை திருப்பி வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போக முயற்சிக்குது. நீங்கள் ஜோர்பாவாக இருக்கும்போது நீங்கள் பாதையை மாற்றிட்டா, மற்ற மதங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் தடம் புரண்டுட்டா, அதற்கப்புறம் நீங்கள் புத்தராகவே முடியாது. காரணம், புத்தராகிறதுக்கு ஜோர்பாவாக இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. திரும்ப ஓஷோக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஓஷோ, உங்களை சந்தித்த பின் தான் எனக்கு சிரிக்க, நடனமாட, காதலிக்க தைரியம் வந்திருக்கிறது. நீங்கள்தான் மூடியிருந்த என் கண்களை திறந்து அழகை காண்பித்தீர்கள். வாழ்க்கை என்கின்ற கவிதையின் வரிகளை விளக்கினீர்கள். இப்போது நான் ஒரு குழந்தையைப் போல் உணர்கிறேன். என்னை சுற்றியிலும் இருக்க அழகு என்னை பிரமிக்க வைக்கிறது. நாட்டின் நாகரிகம் எதுவும் தெரியாமல் காட்டில் வாழும் மனிதனைப் போல் இருக்கிறேன். வாழ்க்கை என்ற பலரசத்தை ஒவ்வொரு சொட்டாக ரசித்து பருகிக் கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒழுக்கக்கேடானதா அப்படின்னு ஒரு கேள்வி ஓஷோ கிட்ட கேட்கப்படுது. அதற்கு ஓஷோ பதில் சொல்கிறாரு. நிச்சயம் இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒழுக்கத்தின் உச்சம், நல்லொழுக்கத்தின் சாராம்சமே அதுதான். ஒரு சாமானியனாக, காட்டுவாசியாக வாழ்க்கையின் சாற்றை ஒவ்வொரு சொட்டையும் ரசித்து பருகி கொண்டு வாழ்வது தான் தலைசிறந்த ஒழுக்கம். வெகுளியாக ஒரு குழந்தையைப் போல் பட்டாம்பூச்சிகளின் பின்னால் ஓடிக்கொண்டு கடற்கரையில் சிற்பிகளை சேகரித்து கொண்டு பிரபஞ்ச இருப்பின் பிரம்மாண்டமான அழகை அணு அணுவாக ரசித்து கொண்டு அடுத்தவர் மேல் அன்பை புழிந்து அவர்கள் அன்பையும் பெற்று காதலித்து காதலிக்கப்பட்டு வாழ்வதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. மதத்தின் ஆரம்பமும் அன்புதான், மதத்தின் முடிவும் அன்புதான். உண்மையான மதவாதி எப்போதும் இளமையோடு இருக்கிறார், இறக்கும்போதும் இளமையோடு இறக்கிறார். அவர் சாகும்போது கூட ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆனந்தமாக சாகிறார். சாமானியர்களாக, காட்டுவாசிகளாக, எளிமையாக ஒரு குழந்தைக்குரிய வெகுளித்தனத்துடன் வாழ்வது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பிரபஞ்ச இருப்பின் அற்புதத்தை, அதன் ரகசியத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கிறேன். அந்த அற்புதத்தை அனுபவிக்க வேண்டுமே தவிர ஆராயக்கூடாது. ஒரு கோட்பாட்டையும் உருவாக்கக்கூடாது, ஒரு நடனத்தை உருவாக்க வேண்டும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருக்கிறது. மனிதனை தவிர கல்லறைக்குள் இருப்பது போல உயிரற்று வாழத் தொடங்கிவிட்டார்கள் மனிதர்கள். அந்த வாழ்க்கையில் நடனத்திற்கு ஏது இடம்?
உங்கள் கல்லறையிலிருந்து எழுந்து வாருங்கள். காட்டுவாசியின் வாழ்க்கை ஒழுக்கக்கேடானதல்ல. எல்லா மதங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சாடும். அது ஒழுங்கினம் என்று கூச்சல் போடும். ஆனால் மதங்கள் சொல்வது தப்பு, அறியாமை. நீங்கள் வாழும் வாழ்க்கை ஒழுங்கினம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் மனித இனத்திற்கு எதிரி, பிரபஞ்ச இருப்பிற்கு எதிரி, மகிழ்ச்சிக்கு எதிரி, ஞானத்திற்கு எதிரி, இறைவனுக்கு அருகே நம்மை அழைத்து செல்லும் அனைத்திற்கும் எதிரி. ஆனால் நான் அவற்றுக்கெல்லாம் நண்பன் அப்படின்னு சொல்லி ஓஷோ இதை முடிக்கிறாரு. இது ஒரு அழகான கதை. அண்ட் இந்த கதையை இதை விட அழகாக யாரும் விளக்கவும் முடியாது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த, என்னை ரொம்ப பாதித்த விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம் வாழ்க்கையில் அன்பான பாதையோ ஆன்மீக பாதையோ இதில் மகிழ்ச்சியாக போக வேண்டியதுக்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான். நம்மளை படிப்படியாக வளர்த்துக்கிட்டு எவ்வளோ தூரத்தில் நாம் போனாலும் சரி, நாம் பண்ண நம்ம லைஃப்பில் நாம் பண்ண ஒரு சின்ன தவறு, அதோடய குற்ற உணர்வு திரும்பவும் அதே இடத்துக்கே நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடும் மனதளவில். அண்டு ரெண்டாவது விஷயம், குறிப்பாக இந்த வரிகள் என்னை ரொம்ப சிலிர்க்க வச்சிச்சு. வெகுளியாக ஒரு குழந்தையைப் போல் பட்டாம்பூச்சிகளின் பின்னால் ஓடிக்கொண்டு கடற்கரையில் சிற்பிகளை சேகரித்து கொண்டு பிரபஞ்ச இருப்பின் பிரம்மாண்டமான அழகை அணு அணுவாக அனுபவித்து கொண்டு அடுத்தவர் மேல் அன்பை பொழிந்து அவர்கள் அன்பையும் பெற்று காதலித்து காதலிக்கப்பட்டு வாழ்வதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. பா, எவ்வளோ அழகான வார்த்தைகள்ல. உங்களுக்கும் இந்த வரிகள் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.